உன்னை பார்த்த பின்பு நான் ஆஹா, என்னங்க நோன்றாரு? என்னப்பா புதுசா இருக்கு, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி தெரியுது. ஆமாப்பா, தாய் சிறந்த கோயில் மேலன்னு படிச்சது ஞாபகத்துக்கு வந்துச்சு. நமக்கு தான் தாயே இல்லையே. சரி, அதான் கோயிலையாவது போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்துட்டு வரேன்ப்பா. கோயில சாமியை பாத்தியா? ஆமா, அம்மனோட பேசிட்டு தான் வரேன். இல்ல இல்ல, அது வந்து அம்மனை கும்பிட்டுட்டு வரேன். தேவையில்லாம நானே இதை உளறிட்ட போலயே. என்ன கணக்கு? இவன் போக்கு ஒண்ணு சரியில்லையே. பையன் மேல ஒரு கண்ணு இருக்கணும். சரி தம்பி, நான் வச்ச குறி தப்பவே தப்ப. இப்ப பாரு. ஓய் அதடி, அம்மா எனக்கும் கத்துக்கூட பரவாயில்ல. இந்த அப்படி என்ன, நான் தான் முதலே சொன்னல அங்கங்க கை கால் போடல, இதெல்லாம் தொழில் தர்மமா? இத இப்படி புடிச்சு இந்த ரெண்டு பாயிண்ட் நடுவுல கல்ல நல்லா இழுத்து புடி. மாட்டீங்களா? ஐயோ மீச குருவி. மீச குருவியா? குருவிக்கு கூட மீச உண்டா? இரு, அந்த குருவியை இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். ஒரே போடா போட்டுறேன். இந்த குருவியா? மாட்டி வர. நல்லா இழு இழு இழு, நல்லா இழு. வா போலாம், வா ஓடிடலாம். என்னத்தை சொல்றது, என் வாழ்க்கைய கெடுத்துட்டாயா? அவன் கோவப்படுற அளவுக்கு நீ இணையா தப்பிஞ்சா? அது வந்தியா, நான் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் வாழ்க்கை கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி கேட்டான். நானும் அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அது தப்பா? நல்லதுதானயா பண்ணிருக்கான். சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. அப்படி என்னயா செஞ்சான்? மூக்கு மூலியமா சுமாரா இருந்தாலும் மடியில கணத்தோட ஒரு பொண்ணு இருக்கா கட்டிக்கிறியான்னு சொன்னான். நானும் மடியில கணன்னதும் நகை நட்டை தான் கட்டிட்டு வரான்னு நானும் சந்தோஷப்பட்டனே. கடைசியில 3 மாசம் மாசமா இருந்த பொண்ணு என் தலையில கட்டி வச்சுட்டானே. ஐயா, அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கேட்டான். சரி, நானும் அண்ணன் கிட்ட போய் ஐடியா கேட்டேன். அண்ணன் என்ன சொன்னாருன்னா, பாவம் ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டான், அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் ஐடியா போட்டு அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கு அவன் கோவப்பட்டு கல் எடுத்து விரட்டிட்டு வரான். வலி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானா? அங்கிள், நேத்தியா முத்து காலேஜ் கொல்ல சிவகாசில இருக்க எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாத்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். நீ எப்ப வந்த? நேத்துதான். ஐ,
புது காலண்டர். நம்மாலு என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும்? ஏய், வாயால பேசாம ஏன் கண்ணால பேசுற? வாயால பேசு. சும்மா கண்ணை பொத்திட்டு வாயை பொத்திட்டு. இது கூட புரியலையா? போடா வாத்து. ஏய் போட்டனா உன்ன. ஏய் ஓடாத, நில்லு நில்லு. கட்டி காத பத்தி ஏதோ சொல்லுற, ஏ செல்ல குட்டி பல்ல காட்டி எண்டி சிரிக்கிற. என்ன பிடிச்சு எடுத்து கட்டி என்ன பண்ணுற? என் மாய குத்தி ஏதோ செய்ய நீயும் துடிக்கிற. ஒரு பார்வையால என் மனசு தொலைஞ்சு போச்சு. காத்து பிடிச்ச டூபா நெஞ்சு வெடிச்சு போச்சு. கட்டி காத குத்தி ஏதோ சொல்லுற, ஏ செல்ல குட்டி பல்ல காட்டி எண்டி சிரிக்கிற. என்ன பிடிச்ச எழுத்து கட்டி என்ன பண்ணுற? ஏ மாய குத்தி ஏதோ செய்ய நீயும் துடிக்கிற. பல்ல காட்டி எடி சிரிக்கிற. என்ன பிடிச்ச எழுத்து கட்டி என்ன பண்ணுற? என் மாய குத்தி ஏதோ செய்ய நீயும் துடிக்கிற. ஐயோ கொடைறாளே, என்ன தானா சிரிக்கிறான்? ஏ மகேஷே, இங்க வா. இந்த பார்சலை நீ போறப்ப பக்கத்து ரூல இருக்க ஏழாம் நம்பர் வீட்டில் கொடுத்துட்டு போ. சரி அங்கிள். யாரு யாருப்பா? பேக்கரியிலேருந்து கொடுத்து விட்டாங்கம்மா.
அப்படி வச்சிட்டு பாப்பா. ம், சரி. என்னப்பா பாக்குற? அவ என் பொண்ணுப்பா. அண்ணே பசிக்குதுண்ணே. டேய் இப்பதானடா கோயில்ல புளியோதரை வாங்கி கொடுத்தேன். ஏனே சாமி கூப்பிட போ வான்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து புளியோதரை வாங்கி கொடுத்து இதான் டிஃபன்ங்கறியா? நல்லா இருக்கண்ணே. ஓஹோ இதுக்கு தான் காலையில காலையில நீ கோயிலுக்கு கூட்டிட்டு வரியா? இந்த பாருண்ணே உன்கிட்ட வேலை செய்யறதுக்கு நான் தெருல போய் பிச்சை அடிச்சு சாப்பிட. ஆமா. ஏய் என்னடா வேலை இல்ல வேலை இல்லன்னு கெஞ்சி கெஞ்சி கேக்குறீங்க? வேலை கொடுத்தா லாபம்ல. டேய் என்னடா நம்ம மாப்பிள மாதிரி இருக்குது. மாதிரி என்ன? அவனே தான். தபாரு நீ அங்க எங்க கூட்டிட்டு அலைஞ்சிட்டு அப்புறம் ஜம்மல இல்லன்னு சொல்ல கூடாது. டேய் என்னடா பொருளை காட்டி காட்டி குளி கேக்குற? நான் பொருளை காட்டி கேக்கல, நியாயத்தான் பேசுறேன். பொருளை டிக்கில வச்சுக்கிட்டு பொத்திக்கிட்டு வாடா. என்ன போன மச்சான் திரும்ப வந்தா கோமணத்தோட படுத்துக்கிட்டு இருக்கான் மாப்பிள? மாப்பிள என்ன மாப்பிள, பாம்பு மேல பெருமாள் நிஷ்டையில படுத்துருக்கிற மாதிரி இப்படி பைக் மேல படுத்துட்டு இருக்க நீ? ஆமா யார நோக்கி மாப்பிள தவா இருக்கற? என்ன நீ அந்த பொண்ணு அப்படியே கனவுல கட்டி பிடிக்கிற மாதிரி தவா இருந்தாரு, அந்த தவத்தை கலைச்சிட்டிய நல்லா இருப்பியா நீ? ஏய் பாத்துரா மூக்கையும் பள்ளி உடைச்சிட போற போட்டனா ஒண்ணு. ஆமா கண்ணி உள்ளூர் தானே? ஆமா பைக் புதுசா இருக்கு. ஒரு நாலு முறை வீட்டு முன்னால அப்படியே அப்படியே தெரிஞ்சா வெளியில வந்து பாட்டு போகுது. இதுக்கு போய் நீ ஏன்டா மாப்பிள கவலைப்படுற? என்னன்னு நீ கேனதமா பேசிருக்க? தெருப்பக்கம் போக முடியாதான இங்க வந்து தவத்துல படுத்திருக்காரு. அவன் கிடக்குறான் மாப்பிள, நான் எதுக்கு இருக்கேன்? எப்பாடு பட்டாவது கூட்டு வந்து கையில ஒப்படைச்சிடறேன். நான் இருக்கேன்ல கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். அப்பமா பேசுறேன். அங்க சொந்த அப்பனே ஆட்டுக்கு மாட்டுக்கு ஜானி அள்ளித்தான் கஞ்சி குடிக்கிறான். இப்ப நாம போறதே அவன் வீட்டு வேலைக்கு. அவன் மாமனுக்கு மட்டும் தெரிஞ்சது கருப்பணசாமி கோழி அறுக்கிற மாதிரி ரம்பத்தை வச்சு கழுத்த அறுத்து காவு கொடுத்துருவான். டேய் பயமுறுத்தாதரா, அவங்க அப்பா தான் என் கல்யாணத்தையே நடத்தி வச்சாரு. காசு பணம் கொடுக்கலனா கூட உடல் உழைப்பை கொடுக்கலாம்ல. என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல, அடி வாங்குற உடம்புல தெம்பு இருக்கான்னு பார்த்தேன். ஏய் சும்மா இருற மாப்பிள, இந்த ஊர்ல நான் எத்தனை பேருக்கு ஆப்பு வச்சிருக்கிற, எவனாலயாவது நான் வச்ச ஆப்பு அசைக்க முடிஞ்சா அசல்ற? இந்த விஷயத்துல நீங்க வைக்க போற ஆப்பு அசைஞ்சதுன்னு வச்சுக்கலுங்க, அப்புறம் வா உங்க வால் நசுங்கிரும். சும்மா கடடா மாப்பிள, இப்ப நான் போறதே நாச்சுமுத்து வீட்டு வேலைக்கு தான். நான் எப்படியாவது அந்த பொண்ணை பார்த்து பேசி நாளைக்கு இந்த குளக்கரைக்கு வர சொல்லிடுறேன். நீ ஏன் வந்துரு? ஏன என்ன காவு கொடுக்குறன்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த பாடுறா அவன் வைக்க போற ஆப்புல பொட்டியை மட்டும் சும்மா வாடா. என்னதான் சொன்னாலும் உன்னை திருத்த முடியாது போ. எல்லாம் என் தலை